கத்தா போவோம். நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் போய் பயந்து போனது அன்னைக்கு தான். ஓகே ஸ்பாட்டு போயாச்சு, நம்ம எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஷார்ட்டு அடித்து முடிச்சிருச்சு, போட்டு டேக் போச்சு. மூணாவது டேக் ஓகேன்ட்டார். எனக்கு டைரக்டாக பார்க்கும்போது அந்த சின்ன ஒரு இந்த கேமரா ஃபேஸ் இருக்கிறது தெரிஞ்சிச்சேன். அது எனக்கு கொஞ்சம் பகிர்ந்தாயிடுச்சு. அப்புறம் கூட்டிகிட்டு போய் இது என்ன பயங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தேன். ஒன்றே ஒன்று சொல்லிட்டேன், முன்னாடி எல்லா யாரையும் அறிவாளி நினைக்காதுன்ட்டு. அப்போ நீங்கள் எனக்கு பாருச்சு முன்னாடி. அப்போ நீங்கள் நின்று சரி ஓகே நான் முன்னாடி நின்றேன் அறிஞ்சிட்டேன். ஃபஸ்ட்டு சீன் எனக்கு வந்து அவ்வளோ கொஞ்சம் திருப்தி இல்லை. நிறைய அட்வைஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்து அடுத்து பண்ண ஹெவி சீன், ஒரு அம்மா டெத்தை கண்ணு முன்னாடி பார்த்து அலற சீன் சொன்னார். அந்த சீன்ட்டு என் பையனை பிடிச்சேன்னா பிகினிங்கே இந்த மாதிரி சீன் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த சீனில் அசத்திருச்சு. அந்த சீனை இப்போ நடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கே திருப்தி இருந்துச்சு. அப்போ ஓகேன்ட்டு மானத்தை காப்பாதிச்சு. அப்புறம் டேரக்டருக்கு வாங்க காட்டி அதுக்கடுத்த சீன்லாம் கேஷுவலாக இருப்பாங்க. டைலாக்கு சொல்லிவிட்டு போவோம், ஸ்பாட்டில் பார்த்துக்கலாம்ட்டாங்க. அந்த லொகேஜ் அந்த நேரத்தில் சொல்லுங்க இப்போ சொல்லிடுறாதீங்க சரி ஓகே அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஓகே நம்ம ஒரு ஆசைக்கு நடிக்க வைக்கிறது இல்லாமல் ஒரு ஆத்ம திருப்தியாக இருக்குது. இன்றைக்கி வந்து நடித்த சில சீன்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் நேற்று படம் பார்த்துட்டு நம்ம கேட்கணும் ஃபோன் பண்ணி படம் புரிஞ்ச புரிஞ்சுட்டு. ஆனால் நேற்று படம் பார்த்து நிறைய பேர் அவங்கள ஃபோன் பண்ணாங்க. எப்போ அவங்கள ஃபோன் பண்ணுறாங்களோ அப்போ படம் உண்மையாக பிடிச்சிருந்து இருந்தோம். நம்மளாக கெட்டு படம் சூப்பராக கூட போயிருந்தா இருந்தோம். நேற்று நிறைய பேர் அவங்கள ஃபோன் பண்ணி படம் நல்லா இருக்குனாங்க. குறிப்பாக உங்கள் பொண்ணு ஆக்டிங் நல்லா இருக்குனாங்க. ரெண்டு வருடத்தில் எங்களை கண் கலங்கிச்சுனாங்க. அது கேட்ட உடனே ஒரு அப்பாவா எனக்கு கொஞ்சம் கண் கலங்கிச்சு. பரவாயில்ல பொண்ணு நடிப்பில் கொஞ்சம் பேர் வாங்கியிருக்கு அப்படின்ட்டு. எல்லாத்துக்கும் காரணம் இயக்குனர். ஆமாம் அவர் தான். ஏன்னா என் பொண்ணு நான் கூட அவனுக்கு அவர்களோ டேரக்டர் அவர்களோ வேலை வாங்கிட்டார். அவருக்கு நன்றி. அப்புறம் கேமராமேன், கேமராமேன் வந்து ஏன்னா பொண்ணு ஏழை பொண்ணு படத்தை காட்டும்போது இது கொஞ்சம் நம்ம வசதியாக வளர்ந்துச்சு. நம்ம கஷ்டப்பட்டு வளர்ந்தோம், நம்ம ஒன்றும் அப்படி இல்லையே வசதியாக வாழ்ந்த பொண்ணுல. அதை கொஞ்சம் வறுமையாக காட்டுறதுங்கிறது நம்ம என்ன தான் மேக்கப் போட்டால் கூட அந்த கேமராவில் அவங்க அந்த லைட்டிங் இந்த மூடு அதில் தான் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் வந்து டப்பில் பார்க்கும்போது தான் ஓகே கேமரா வந்து வேலையை காட்டியிருக்காரு அப்படின்ட்டு அவர் கேமரை நான் அங்கே பார்த்தேன். அப்புறம் பாபு சார் இவங்களா நடிகராக அவங்களாம் எவ்வளோ வெளுத்து வாங்கினவங்க. இதில் வந்து ஃபுல் சப்போர்ட் ஜான் கிரிட்டோ சாருக்கும் குடிசருக்கும். ஒரு நடிகரை மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு நிறைய சப்போர்ட் பின்னாடி இருக்குது. ஜான் பிரிட்டோ அவர் தான் இணைய தயாரிப்பாளர். அவருக்கெல்லாம் ஒரு பக்கவலமாக ஒரு தைரியம் கொடுத்து இந்த படத்தை முடிச்ச வழியை கொண்டு வரங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அந்த ஒரு சாதனையை எல்லாரும் நினைச்சிருக்காங்க. அப்புறம் இந்த சில இடத்துல இந்த போனஸும் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் நான் ஷூட்டிங் போனதே ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு அப்பாவை தான் போனேன். துணைக்கு போவாங்கல்ல சில சைல்டு ஆர்டிஸ்ட்க்கு அம்மா போவாங்க, சில அப்பா போவாங்க. அந்த மாதிரி ஒரு டச் அப் பாய் மாதிரி போனது நான் என் பொண்ணுக்கு. போன இடத்துல தான் அவர் டேரக்டர் பார்த்தார், சார் இந்த கேட்டரிங் பண்ணியிருக்கேன் சார், இந்த வங்கி இந்த கிட்ட போகிறாங்களே அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு ஒரு சாங் பண்ண சொன்னாங்க, ஆட சொன்னாங்க. மாட்டே மாட்டேன்ட்டேன், இல்லை சரி வராது நான் விட்டேன். சில சரி உங்கள் பங்கு ஏதாவது ஒன்று இருக்கும் சார். அப்புறம் ஒரு கேரக்டர்ஸ்க்கு இது பண்ணுங்கன்னாங்க. நான் ஃபஸ்ட்டு தயங்கினேன், அப்புறம் பயந்துட்டேன். நம்ம மாட்டேன் சொல்லி பொண்ணு கேட்ட குறைச்சிடுவாங்களோ, அதுதான் கை வச்சு டம்மி ஆகிடுவாங்களன்ட்டு. சரி நம்மளால பொண்ணோட கேட்டது ஆகிடக்கூடாது. என்ன விஷயம் நிறைய பார்த்துருக்கோம்ல டேரக்டர், நம்ம டைரக்டர் வேறு டைரக்டர் வேலை தெரியும் உங்களுக்கு. சரி ஓகே அப்படின்ட்டு சின்ன பயத்தில் ஒரு கேரக்டர் டாக்டராக நடிச்சிருப்பேன். என் படங்கள் மட்டும்தான் நான் வக்கீலாக வருவேன், டாக்டராக வருவேன், போலீஸாக வருவேன், ஒரு கவுன்சிலராக வருவேன்,
ஏன் பதில் இந்த மாதிரி கேட்டோட இதுவரைக்கும் வெளிப்படங்களில் நான் கேட்ட எவ்வளோ வந்து நான் நடிக்கலை. ஒன்று டைரக்டாக நடிப்பேன், டைரக்ட் பேரஸாக போய் நாலஞ்சு கூட ஏற்பாடு பண்ணியிருக்கேன், ஆனால் கேரக்டர் கொடுக்கும்போது நான் பண்ணதில்லை. இந்த படத்தில் இந்த மின்மினியில் ராஜ் விக்ரம் என் பொண்ணை காரணம் கட்டி நடிக்க வச்சு விட்டார். அதனால் முதல் முறையாக ஒரு கேரக்டர் அதில் என்ன பண்ணியிருக்கேன். ஏன்னா படம் பார்க்குற யாருமே அதை பற்றி நல்லா நடிச்சு சொல்லவே இல்லை. உங்கள் பொண்ணு நடிச்சிருக்காங்க, உங்கள் பொண்ணு நல்லா நடிச்சுட்டான்னு சொல்கிறாங்க, என்னை பற்றி யாரும் சொல்லலை. இப்போ நானாக கேட்பேன், நான் எப்படிம்பேன் என்ன பரவாயில்ல சார் நான் ஏன் சரி ஓகே பொண்ணு அளவுறவனா போதும். படம் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தவங்க எல்லாருமே படம் திருப்தியாக இருக்குது, படம் நல்லா இருக்குது. அதுதான் ஒரு ப்ரொடியூசருக்கும் ஒரு டைரக்டருக்கும் முதல் வெற்றி. நம்ம வசூல் கலெக்ஷன் எத்தனை ஓடுது அதெல்லாம் அடுத்த வெற்றி. முதல்ல பார்த்த ஆடியன்ஸுக்கு படம் நல்லா இருக்குது, திருப்தியாக இருக்கிறது தான் முதல் வெற்றி. அந்த முதல் வெற்றி இப்போதைக்கு டைரக்டரும் பிடிச்சி நடந்துருக்காங்க. படம் பார்த்து பாராட்டின அத்தனைக்கும் நன்றி. மக்கள் வந்து இன்னும் படத்தை பார்த்து டைரக்டருக்கு பெரிய ஒரு லைஃப் பிளான் அவங்க உருவாக்கணும், அவங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கணும். ராஜ் விக்ரம் ஒரு வெற்றி பட இயக்குனராக மனம் வரணும். அதே மாதிரி மின்மணி ப்ரொடியூசர் அப்படி சொல்லும்போது ப்ரொடியூசருக்கு ஒரு பெருமையாக இருக்கணும், அந்த பெருமையும் இந்த படம் வாங்கி தரணும்னு ஆண்டர் வேண்டு. நன்றி, வணக்கம். எங்க ஃபஸ்ட்டு ஒரு படம் தான் கூப்பிட்டாங்க, பொண்ணு நடிக்க வச்சு கூட மொத்தம் மொத்தமாக எழுதிட்டாங்கல்ல அண்ணன் பாவஸ் அந்த மாதிரி. நான் என் படத்துக்கு கூட பாட்டு எழுதுவேன். அப்புறம் வெளிப்படங்களுக்கு நான் நிறைய இப்போ வாய்ப்பு வந்துச்சு, ஏன்னா பாட்டு கிட்டனால நிறைய வெளிய வாய்ப்பு வரும். அப்புறம் மறந்துட்டேன், அப்புறம் நிறைய விமர்சனம் வந்துச்சு, இவருக்கு ஏன் வேண்டாத வேலை, அப்புறம் பல கவிஞர் வைத்து அடிக்கிறாரு, இப்படிலாம் நிறைய எழுத ஆரம்பிச்சாங்க. என்னமோ நானுமோ அவருக்கு போகிற வாய்ப்பு, வைரமுத்துக்கு போகிற வாய்ப்பு நான் கொடுக்குற மாதிரி. சரி இரு இது வம்பா போச்சு, சரி நம்ம படத்தை மட்டும் எழுதி போனது ஒழுங்காக போய்கிட்டு இருந்தேன். அப்போ கூட சிம்பு சார் ஃபோன் பண்ணி இந்த வல்லவன் படத்தில் நீங்கள் பாட்டு எழுதணும், உங்கள் ஸ்டைல் எழுதணும் அப்படின்னா நான் அப்போ மாட்டிருந்தேன். முதல்ல நான் இப்போ திருப்பதி ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு, நைட் அண்ட் டே ஷூட்டிங் மாட்டேன்ட்டேன். அப்புறம் அவர் சின்ன பிட்டப்பட்டார், அந்த பாட்டு அப்பா தான் பாடுறாருன்ட்டு, டிஆர் பாடுறாரு அப்படின்னு எனக்கு. ஏன்னா டிஆர் பாட்டெலாம் நான் வந்து இப்போ அப்போலாம் பாட்டு புத்தகம் வாங்கி மனப்பாடம் பண்ணி பாடி தர்றது, நூலுமில்லை வானுமில்லை அந்த பாட்டு, வைகை கறி காற்றே நில்லு வஞ்சிதனை பார்த்தா சொல்லு, எல்லாம் மனப்பாடம் பண்ணுறது இப்போ. அப்போ ஏன்னா நம்ம அவர் பாட்டை மனப்பாடம் பாட்டுக்கு இருந்தோம், இன்றைக்கி நம்ம எழுதுகிற பாட்டை அவர் பாரம்பரிய வாய்ப்பு வந்து விட்ற விட்றதான் அந்த நம்ம அடி ஆத்தாடி அது சூப்பர் கிட்டு. அதுக்கப்புறம் அப்பா சினிமாவை தெரியுமா உங்களுக்கு, ஒரு சாங் கிட்டாலும் நிறைய பேர் வருவாங்க, நிறைய வாய்ப்பு இருந்துச்சு இதில். அப்புறம் பாண்டி படத்தில் லாரன்ஸுக்கு ஒரு சாங் தானே, அதுவும் அவர் கட்டிட்டார், சரக்கு சரக்கு சரக்குன்ற ஒரு சாங்கு சாங். அதுக்கப்புறம் மேஷம் வெளியே எழுதுறதில்ல, சரி நம்ம ராஜுவும் கேட்குறேன், ஃபஸ்ட்டு ஒரு சாங் கொடுத்துக்கிட்டேன், அப்புறம் பொண்ணு நடிக்க வச்சு விட்டு மொத்த பாட்டையும் எழுதி வாங்கிட்டாங்க. எல்லா சாங்கும் வேணாம், சாங்குக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. ஒரு சர்ச்சு சாங் ஒன்று இருக்கும், அந்த சாங்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் சென்டிமெண்ட் சாங் ஒன்று இருக்குது, அப்பா பொண்ணு வச்சு அது ரொம்ப ஓப்பனிங் சாங்கு, நம்ம ஸ்டைலில் சாங்கு. நாலு அஞ்சு சாங்கு சார், ஆமாம் எல்லா சாங்குமே வெரைட்டியாக வந்திருக்கு. சாங்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு சாங் கேட்டு நல்லா இருந்தாங்க, நல்ல ஒரு பாடலாசிரியாகவும் அதில் கொஞ்சம் ஜெயிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை அதில் வந்து இங்கே நினச்ச பாட்டு வராது, என்ன கேரக்டர் நினச்சிட்டேன் கேரக்டர் அந்த ஏன்னா ஒரு அப்பா வந்து ஒரு பொண்ணை பர்டிகுலர் சுச்சுவேஷன் அந்த பொண்ணை காப்பாற்றணும் அந்த மாதிரி ஒரு மற்றும் இன்னொன்று குழந்தைக்கு அம்மா இறந்துருவாங்க, அப்போ ஒரு அப்பா ஒரு தாயாக இருந்து ஒரு பொண்ணுக்கு பாடுற மாதிரி பாட்டு. அதனால் அது கேரக்டர் குண்டியா செட்டி அது அவங்க காலேஜில் கொடுத்தா புடிச்சிரு கிரியேட்டர்னு ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே காலேஜில் வாங்கணும், புடிச்சிரோட ஒரு ஒத்துருவா அவ்வளோ போனால் போகிறாங்கட்டு இங்கே காலேஜில் வாங்கணும்.
அதோட கதை கதை சொல்லணும் அது வேறு. அதுக்கப்புறம் ஒரு ஒரு படம் வந்துச்சு, இப்போ நட்டினேன் இப்போ கதை சொல்லுங்க பண்ணுறச்சு. சரி நம்ம ஓகே, இது மட்டும் கேட்குறது அங்கேயும் அவர்கிட்ட இப்படி கேட்குறது விட்டு, அப்புறம் அவங்களோட கதையை கேட்டு சரி வரல சொல்கிறேன் இந்த மாதிரி கதையை வைப்பாங்க அவங்க. மகாஜனங்களே படம் நல்லா எடுக்கணும் சொல்லுங்க கொஞ்சம். ஹாஸ்பிட்டல் சீன்ல இவரை கிட்ட நான் வந்து எனக்கு ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு கெஞ்சிட்டு இருந்தேன். அந்த சீன் தான் நிறைய டேக் போயிட்டு இருந்துச்சு, அதான் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நிறைய டேக் போயிட்டு இருந்துச்சு, எதுவுமே அவ்வளோ சரியா வரலன்னு சொல்லிட்டு நிறைய போயிட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த சீன் தான் நிறைய பேர் குறிப்பிட்டு கண்டிருந்தது. எப்பவுமே சில சீன்ஸ் அந்த கரெக்டாக இருக்குண்ணா, டேரக்டர் விடவே இல்லை. இல்லை சார் இன்னும் கொஞ்சம் தேவையில்லை, உங்களுக்கு எப்போ திருப்தியாக இருக்கோ அது வரைக்கும் நீங்கள் எடுங்க டேக் போச்சு. அது அந்த அந்த நைட்டு நாலஞ்சு டேக் போனதுலாம் விஷயம் இல்லை, நைட்டு ஒரு மணி அதுதான் விஷயம் உங்களுக்கு. அந்த அந்த சீன் உண்டு, அந்த கஷ்டப்பட்டதுக்கு பெரிய ஒரு பலன். எல்லாரும் அந்த சீனை பார்த்து கண்டு கொடுக்க இல்லை, அவங்க ஸ்டேட் அடுத்து ஹீரோனிக்கு தான் வரன்ட்டாங்க இப்போ. ஆமாம், எப்படி ஒரு 3-4 வருஷம் கழிச்சு ஸ்டேட்டாக ஹீரோனியை இறக்கிடலாம், அதுக்கான ஸ்டோரி இப்போ ரெடி பண்ணியாச்சு ஆரம்பிச்சுட்டாங்க. இல்லை இந்த ஏஜுக்குள்ள மாதிரி ஒரு ஸ்டோரி, அது வந்து நம்மளாக வந்து இந்த ஏஜை நினச்சி கதை பண்ணக்கூடாது, அது நம்ம பொண்ணுக்காக வாழ்ந்து கதை பண்ண மாதிரி இருக்கும். கரெக்டாக ஒரு கதை நமக்காக ஸ்பார்க் உண்டு ஆனால் இப்போ பெரிய விஜய்க்கு அஜித்துக்குனா அது வேறு. ஆர்டிஸ்ட் வந்து சின்ன சின்ன ஆர்டிஸ்டும் போது நம்ம ஒரு ஸ்பார்க் ஒரு பொறி தட்டி அதில் கதை பண்ணால் தான் அது நல்லா வரும். அப்படி வந்துச்சுன்னா உடனே கூட்டிட்டு போயிடலாம் ஷூட்டிங்க்கு, அதுக்கு வந்துடுவாங்க நினைக்கிறேன். சம்பளம் கரெக்டாக கொஞ்சம் கராராக இருப்பாங்க. ஆமாம், பிடிச்சிட்டாது சம்பளம் கரெக்டாக கேட்டு வாங்கிட்டாங்க, அவர் கரெக்டாக அக்கௌண்ட்டை போட்டுவிட்டார். அது அதில் தெளிவு, சம்பளம் இப்படி வாங்குறதுல எப்படி தான் கற்றுக்கிட்டேன்னா. ஆமாம், நான் நிறையா ஏமாந்துருக்கேன், நிறையா கோட்டை விட்டுருக்கேன் சம்பளம் வாங்காமல். என் பொண்ணு கற்றுட்ட விஷயம் பிடிச்சிட்டு சம்பளம் இப்படி வாங்குறது அப்படின்ட்டு. ஓகே, உங்கள் ராஜுக்கு அவர்கிட்ட டேரக்டர் கேட்டுங்க. அப்பா இந்த கஷ்டப்படுற பொண்ணு மாதிரி இடத்துக்கு கேரக்டர் கூடாது. ஆமாம், அதுக்கப்புறம் ஒரு பணக்கார பொண்ணா ஜாலியாக இருக்க போன மாதிரி காட்டுங்க. ஏன் அப்படின்னா 2-3 ட்ரெஸ் தான் படத்தில், கடைசி ஒரே ட்ரெஸ்ஸை போட்டு காஸ்பிட்டல் படுக்க வச்சுட்டியே என்ன ஜாலியாக ஒன்றும் ஆட முடியல பாட முடியல. அதனால் அடுத்தவங்க வந்து நான் பணக்கார பொண்ணா ஜாலியாக இருக்க மாதிரி கதை இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு. அப்படி கதை கிடைக்கல என்ன அது ஒன்று. அது அப்புறம் இந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் இப்போ கரெக்டாக இருப்போம்ல, அப்படியே வச்சிருக்கோம் வஞ்சம் வச்சுருக்கோம்ல, இங்கே இவ்வளோ மிரட்டியா நீ ஷூட்டிங் பேக்கப் பற்றி நான் பயந்துருவேன். அதுக்கப்புறம் ஹோட்டலில் வந்துட்டு என்ன வேலை வாங்க அது எடுத்தவங்க எடுத்துக்கோ, ஏ எடுத்துக்க மாட்டேன்ட்டு அங்கே மிரட்டினீங்கள நீங்கள் பண்ணுங்க, சரி நாளைக்கு ஷூட்டிங் போகணுமே சரின்ட்டு நான் வந்து பண்ணி விட இல்லாமல் பண்ணுறது. இந்த மாதிரி டயர்ட் கஷ்டப்பட்டதை விட நான் கஷ்டப்பட்டுருக்கேன் இந்த படத்தை, அதையும் கொஞ்சம் மனசு வச்சுங்க. நானும் ஒரு 2 விஷயம் சொல்லிடுறேன். ஹாஸ்பிட்டலில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, அது என்னோடய அண்ணனோட ஹாஸ்பிட்டல். அண்ணன் பேர் வந்து ராபர்ட் ராஜ், அண்ணனும் டாக்டர்னா. அது ஏன் சொல்கிறோன்னா அப்போ சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி அந்த நைட்டு 1 மணி வேற இருந்தோம் இது பண்ணோன்னு. அண்ணனோட ஹாஸ்பிட்டலில் நான் நிறையாட பார்த்துருக்கேன், நிறைய டாக்டர்ஸ் வந்து ஆப்ரேஷன் எல்லாம் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா விடியகாலையில் 4 மணி வேறு கண்டினியூஸாக பண்ணுவாங்க. அந்த உயிரை காப்பாற்றுறதில் வந்து டாக்டருக்கு இருக்க முக்கியத்துவம் வந்து ரொம்ப அதிகம். அவங்க நைட்டு 10 மணி 9 மணி 10 மணிக்கு ஆரம்பிப்பாங்க ஆப்ரேஷன், முடிகிறதுக்கு வந்து 4 மணி 5 மணி ஆகும். தூங்காமல் வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க.
अटी वर वीटल सापा दिडी एमरजेंसी वो उड़े अंत डाक्टर वरण और आप्रेशन वो डाक्टर रेम मूणुपरों सपोर्ट तेवड़े मुड़चन इतनी वर्वा सो डाटरो रोम इराटी उल्लार अब वो अनेक अंतर मणि वे वो फ्यूचर वो अगर नम्बर उन्मान उपमेमें वो अंतर मणि वे कष्ट उलचरों रिजल्ट वो पड़े पांग अट्रासम अदा उ फर्स्ट उड़पोड़ फर्स्ट वाला रेडा विषय मुल्क मुल्क एड़ता कन्याम डिस्ट्रिक्ट पड़म पाती कन्याम डिस्ट्रिक्टा अल वह एल का अलग काम चुपा कैमरामैन ऐना पड़ते पाटेटे अंगे मकल नया कटर नम्बर कन्याम डिस्ट्रिक्ट इंदुक से इंडा इवो इंडी अंग मकल नया नीचर कन्याम डिस्ट्रिक्ट मकल नया नीचर सो इत वो इन ऊर ऊर् संबंध पट्टर इवें चारे प्ड्यूसर वोमे वो फुल फ्रीडम को इोर वो इंजीनियर और वीड कटा अंत इंजीनियर अलग नंबिक वे कटोर चलते नम्बर उठाना नहींटा कटिवा अंप उन्द ओनर नहीं इप्ली कट अभी कटो रिपनिटा इंजीनियर इधर अरे मारा नम्बर डेरेक्टर फुल फ्रीडम को अलग एड़कर ना मेसेजोड़ को नहींटा मुड़च विटर सो नड़ते कुतर डेरेक्टर को रोम थैंक्स अरेमारी सर सारोड़ा नम्बर चल बटना रोम पिछड़ विषय तिरपी सार वटा फिलीम इंडस्ट्री की नीपूटे रिक्सूं मूणुमें वो लांग पड़े वो सन्ोषं सो इोड़ सार अवोड़ सर पोटिपोटे ना न अद्क यार जेकान मकल तीरपना पणु जेल अपा जेल मकल नहीं मुड़ी पड़ना सो अल ना चलिक्रे तैंक्यू मकल एल पांग पाटेटे उमो करत कंपा चलेंगे अमान संद निकल कोड्यूसर मानमिक डरेक्टर पेरसारे मतलब बाबू सारे अरम कैमरामैन सारे वो नंबर चली मकल पड़ते अमोघम रसिचर अब सन्ोषम अद्कल कारण प्ड्यूसर तुम से सार मुख्य कारण इण तयार जान प्रिटो इतनी मि मे कारण इतनी पड़ते एल पाटर रोम सन्ोषम ना वो मिनमी पड़े इन प्रभु सालम ना को डेरेक्टर वाले से कुकिंग पड़े अलग और अंजा पड़े इण इन उदी इन वे से ना पड़े मेरी मलयालम कन्डमु अभी नया पड़े ना वो गोस सावी और पड़े कदे अंतोनिया पड़े वसन इलाबूद सार वो कद कटा कद पिछड़ी सर उड़े पड़ला अब मुड़े सीन कड़े मेपे लजेंड डेरेक्टर पेर सार वे ना इन मेपे और सन्ोषम अदाने पड़ते पाटे उन्बान और आदर को ना मेनमे वाले और कारण सर ओके पड़े ना प्ड्यूसर ए सेल पोन्न ना कन्याम डिस्ट्रिक्ट नागवे अपावोड आदरवाल ना एम पड़े अपर पोन्न कष्ट उलच कन्याम डिस्ट्रिक्ट नहीं पे कटीन तरी आल मुड़ा अंदर कष्ट उन्ेरी वर्वो आशीर्वाद ना इनकी और प्ड्यूसर वह उकें और पड़ते फर्स्ट टाइम मुड़चर इत पड़े ना सपोर्टा कूड़े कड़सर आर्ट डेरेक्टर जान ब्रिटो प्रो प्ड्यूसरना
नैरक्टर कड़चर सपोर्टिंग ना नम पेरा सार वनक नीचर रेप चेनो पड़े फर्स्ट टाइम इंट्रड्यूसान रोम परम अरकू नम सार कैमरामैन बाबू सर नया पेर इतर टीमोड़ इतर पड़ते ना वटिकर मुड़ी इनके रिलीस पड़ो अब अब सन्ोषा इतर टीम सपोर्टोड़े अड़ ना टीम इे टीम वे अड़ पड़ों एड़कलान और नंबर को पड़ों अंदर इत पड़े और नैरिय को मकुर विटर नरिया सभव पड़म उतरमारी नर नर मारे अड़ पड़ प्ड्यूसर वर्क रेडिया थैंक्यू सर अक नम्बर कुंबे उणर्च विषय उसे अन्न तं कुब असम अभी तलिपी नम पार्य अब कुछ विलगे सब सोल पढ़ विषय पढ़ विषय गोल तंगों पर पड़े पाड़ा फर्स्ट सा पत्वक मटम तनम ना रोम सारे मुद्दे वो सार वो वो कुछ भयद मेपे हिट डेरेक्टर नम पुद्ध ना शार्ट सुन रोम भयमा प्रिंटकूट सार एपी सर चलिकट सर ना यद सर अब चना अटने अब निकर मारे डेरेक्टर सुलूंग ओके टे எந்த விஷயத்திலும் எதிலுமே எனக்கு ফুল ফুল সাপোর্ট நான் கேப்பேன் சார் கோச்சிகாய் சார் கொஞ்சம் வேணும் சார் னு கேட்டிருக்கேன் அது என்னோட உணர்வு அப்ப வந்து அழகா பிரசன்ட் பண்ணாங்க அதே மாதிரி பாப்பா வந்து ஒரு 2:30 மணிக்கு ஆபரேஷன் தியேட்டர்ல சீன் எடுத்தோம் அதுக்கெல்லாம் வந்து குழந்தை ரொம்ப இதாயிருச்சு அப்படியே டல் ஆகி போயிடுச்சு அதோட ஒரு மிகப்பெரிய ஒரு கண் கலங்கிய சீன் வந்து ஒரு சீன்ல வந்து ரெண்டு பேரும் டாக்டர்ட்ட வந்து குழந்தை சொல்லும் அப்பா நீ வந்து பணத்தை ना पर डाक्टर ये अब अंत टीयर्स उन्मेल ना अलगें अभी ऐसा मारे और फील अंबकाल ना पड़े कती कु रतम अब अभी विषय वो मरकन इन पासंग उर्व ना वो नम सड़ो इत्यादि करेक्टा पड़नों इत उ अभी लंडन सर यूके सर इंदा सर अब विषयते वो नम मा अंत निकणु अभी कुरीको वा पड़ते पड़ो अ सार वो वो सार पाटदी निकी अब सार वो अदय कटोना सर ना पड़े अब अब मेपे और निकलवा इतवर प्ड्यूसर स्पाट और ना पात ये प्ड्यूसर कड़ो अब एसपी माल नागरवल आना सार वरमाटा ऐसा डरेक्टर के विधतमें वो तंदर कोड़ा अभी तेवर रोम फ्रीडम अदमारी नम कैमरामेन सर वो सर सुलवा ना इप्ली शेड्यूल पड़े इप्ली बउंडर स्क्रिप्ट इप्ली ना वो इप्ली पड़ोवा वाक थियरटिकल लाइफ नान इप्ली थियरटिकल लाइफ प्रसन्स आफ लाइफ मुख्यमंत्री इनके निकल अदार निकल सून काल नाम एपी पड़ला सेलूल अभी रोम सिंका वर्क पड़े कैमरामेन सर वाक मरक ना अभी सर वात सर ना पैन आड़ सर ना और अब उड़े वो ओके सर रेडी सर रेडी सर इतवरी इवर के एं विधत ना सिंह वर्द अंतमारी कड़ वाई पड़नों पड़े पड़ो अंतना सहते अंत ब्रिटो सार वो रोम मुख्यमंत्री करीबाई और मोदे अच्छा चिन्ह बड्जेट पड़ोना एप्ली पड़ोंगी सर और अब सार्ट कूटे कदि और सेटअप आई अदक ना सारे मेपे इनको वो इवे हास्पिटल पाता मिटे पारशाल अभी हास्पिटल अंत हास्पिटल एड़कना शूटिंग रोम कष्टम ऐसा अव मकलेंगे इनकी फ्रीडम एड़ें अब अलग टप 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 टपनों अब मेपे साधने मतबड़ी पड़े सुनमना और ब्रिटो सारे कठिन और उ और इलेना अड़म वो कंपा रोम स्रमत आर्गनज़ पड़ा अद्क मुदल नंरी
என்னுடைய ப்ரொடியூசருக்கு நன்றி, என்னுடைய மாஸ்டர் என்னன்னா அவரை பார்த்து திருப்பி வச்சு படம் பார்த்தலாம் ரொம்ப ஃபீலாக இருக்கேன். இந்த மாதிரி டைரக்டர் ஆகலேன்னு எனக்கு ஒரு கவலை இருக்கு, ஆனால் அதே ஆண்டவன் பாருங்கள் அவரை வச்சு ஏற்கக்கூடிய எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தான். அதுக்கு வந்து இறைவனுக்கு நன்றி, அவருக்கு ஒரு நன்றியை சொல்கிறேன். அது மாதிரி பாபு சாரும் வந்து ஒரு சீன் வந்தால் மிரட்டு மட்டும் மிரட்டி போயிட்டார், அது மறக்க முடியாது. அது மாதிரி இது நான் சொல்கிறத விட படம் பார்த்து நீங்கள் வியூவர்ஸ் பார்த்து சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த படம் பார்த்துட்டு போகிற ஒவ்வொரு ஆடியன்ஸுமே வந்து நம்ம குழந்தையோட நம்ம கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணுண்டா டைம், கொஞ்ச நேரம் அவங்க கூட இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கண்டிப்பாக உருவாகும். நேற்று கூட நம்ம தியேட்டரில் ரிலீஸ் ஆகிற தியேட்டருக்கு நான் போயிருந்தேன், தேவி தியேட்டருக்கு போயிருந்தேன். வெளியில் வரும்போது அந்த சின்ன ஒரு கண் கலக்கத்தோடு வந்தாங்க, என்ன சார் இந்த படம் சின்ன படம் நல்லா இருக்குது சார். எங்கள் ப்ரொடியூசர் பக்கத்தில் இருந்தாங்க, யாரோ சேனல்ஸ் இவ்வளோ மாதிரி யாருன்னு தெரியாது, யாரோ வந்து எடுத்தாங்க சார். என்ன சாரும் வேண்டாம் எல்லாம் வேண்டான்னாங்க, அதையும் மீறி சாருக்கு வந்து இது கொஞ்சம் ப்ரொமோஷன் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. ஒரு அருமையான இப்போ நானும் வந்து மலையாளம் கன்னடம் தெலுங்கு ஹிந்தி வரைக்கும் நானும் ஒர்க் பண்ணியிருக்கிறேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு டீம் இது வரைக்கும் அமைஞ்சதில்லை. அதுக்கு எனக்குடைய பெரிய காடு கிட்டனா எனக்கு பேரர் சார் டைரக்டர் எனக்கு வந்து அமைஞ்சது வந்து மிக எது சொன்னாலுமே சரி அவர் பாட்டு ஒரு கல்லில் அப்படியே உட்காந்துருப்பார் சாப்பாடு, அவர் வந்து எவ்வளோ பெரிய டைரக்டர் அவர் பேசாமல் உட்காந்துருப்பார், வாங்க வைக்கிறேன் வாங்க டைரக்டர் வாங்க வச்சா. இது வரைக்கும் என்னை ஒரு வா போன்னு கூட சொன்னதில்லை, அவருக்கு அந்த உரிமை கூட இருக்குது, என்ன வாப்போம் கூட சொல்ல மாட்டேன். டைரக்டர் உங்களுக்கு ஓகே டைரக்டர் என் பொண்ணு அப்படிலாம் பார்த்து சார் உங்களுக்கு ஓகேன்னா எடுங்கல்லு வேண்டான்னு விட்டுரு அப்படி தான் சொல்லுவார். அங்கே வந்தால் அவர் என்ன கதாபாத்திரமாக மாறணுமோ அப்படி தான் எனக்கு பண்ணியிருக்காரு. அவர் கிடைச்சது எனக்கு வந்து என் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான நிகழ்வாக நினைக்கிறேன். இந்த படத்தை எல்லாரும் வந்து பார்க்கணும், ஒரு முறையாவது பார்க்கணும். கிட்டு வெயில் இருக்கிறது சினிமாவில் சகஜம், ஆனால் மனசை தொட்ட படம்னு ஒரு படம் இருக்கு இல்லையா, அது இந்த படம் இருக்குன்னு நான் 100% நம்புகிறேன். அதுக்கு உங்களுடைய ஆதரவும் அன்பும் எனக்கு இந்த படத்துக்கு வேணும்.